ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொட்டமடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேஆர்பி நம்ம வீட்டு விருந்து. ஸோ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா சாப்பாடு. சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா 16 ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதோட லிஸ்ட்டு வந்து இப்போ நான் காட்டுறேன், பாருங்கள் என்னென்னட்டு. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஃபஸ்ட் டைமு இங்கே இருக்குன்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அண்ட் இதில் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கேஆர்பி நம்ம வீட்டு விருந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல், சிக்கன் லெக் பீஸ், தலைக்கறி, கதம்பம், போட்டி, மீன், காடை, முட்டை, இரத்தப் பொரியல், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம், மோர், கூல்ட்ரிங்க்ஸ், வெற்றிலை பாக்கு அண்ட் ஆர்ஓ வாட்டர். முன்பதிவு பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், அண்டு மத்தியானம் வந்து 1 மணி முதல் 5 மணி வரைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டில் லக்ஷ்மி ஸ்ட்ரீட்ஸ் தெரியுங்களா, அது சைடில் ஒரு ரோடு ஒன்று கட் ஆகுது, அங்கே அங்காளம்மன் போர்டு போட்டிருக்காங்க, அங்காளம்மன் ஸ்ட்ரீட்டுன்ட்டு. அது உள்ளார வந்தீங்கன்னா அங்கே 99 சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து லெஃப்ட் கட் ஆகிற மாதிரி சின்னதாக ஒரு ரோடு கட் ஆகுது, அந்த ரோட்லேருந்து உள்ளார வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இத்த வீடு வீட்டிலே வச்சு நடத்துகிறாங்க ஃபுல்லாக. நாங்கள் இங்கே இன்றைக்கி வந்து பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்லான்னு பார்க்குறோம், ஏன்னா உள்ளார வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்சல் வாங்கிட்டு அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்றது உங்களுக்கு நான் காட்டுறோம். அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றது எங்களோட ஃபீட்பேக்ஸும் சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பர்ஸ்லாம் பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க, கால் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இங்கே சேலமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக இது வந்து ட்ரை. ஸோ இப்போ வந்து பார்சல் நாங்கள் வாங்கிட்டோம், அடுத்தது வீட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். அங்கே ட்ரை பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஐட்டம் டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க. பார்த்தப்ப அங்கே போய் நம்ம பார்த்தப்ப 250 இங்கேருந்து ஆர்டர் எடுத்து சொன்னாங்க, 250 ரூபா வந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 250 ரெண்டு சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு போனோம், 500 ரூபா. அப்புறம் அங்கே போய் இப்போ நாங்கள் பார்சல் சொன்னப்போ அவங்க வந்து 350 சொல்லிட்டாங்க. இப்போ பார்சல் 350ன்றப்ப எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்மக்கிட்ட. பட் ஆனால் இங்கே அங்கே வைக்கிற அதே குவான்டிட்டி தான் நம்ம இங்கே கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாவே தெரியும் இது 350க்கு உண்டானது. ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா இங்கே தலைக்கறி, மட்டனு, சிக்கனு, அப்புறம் இரத்தப்பொரியல், மீன், லெக் பீஸ், எக்கு, தலைக்கறி, அப்புறம் காடை. ஸோ இது இந்த ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு உண்டான ஐட்டம்ஸு, இது 350 சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழம்பு, அப்புறம் மோர், சிக்கன், மட்டன் ரெண்டு குழம்பு கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ரசம், அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடோட குவான்டிட்டி 350க்கு உண்டான குவான்டிட்டி. ஓ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப 350 அப்படின்னா உங்களுக்கு ஓகே, பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்லாம்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் சொல்கிறோம், ஃபீட்பேக் சொல்கிறோம். கண்டிப்பாக நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அதோட ஃபீட்பேக்கும் சொல்கிறோம். ட்ரை பண்ணிவிட்டு நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, நல்லா நல்லா இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு 250 வந்து போய் சாப்பிட்றீங்க அப்படின்றப்ப அதுக்கான டேஸ்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப காரம் இல்லை, ரொம்பவும் வந்து சப்புன்னு இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயே போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த 250 ஒர்த் வந்து நீங்கள் அங்கேயே ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் வெளியே 350 வாங்கிட்டு வரீங்க அப்படின்றப்ப அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து செட்டாக வரதில்ல. ஸோ 250 நீங்கள் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 350 வந்து ரெண்டு பேர்த்துக்குன்னு சொல்கிறப்ப அந்த சாப்பாடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து 350 வந்து செட் ஆகாது. நீங்கள் மீடியமாக சாப்பிட்றவங்க வந்து அந்த 350 ரெண்டு பேர்னா ஓகே, ரெண்டு பேர் ஷேர் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதே மாதிரி சேரமில் எதை கடை இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிராஜ்.